ரோஜா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு விதமான நோய். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம வந்து ஒரு நோயாக கடந்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக உண்டாகிட்டே இருக்குது. புதுசு புதுசாக அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி பல மக்கள் வந்து அந்த நோய்க்கை பாதித்து நிறைய பேர் வந்து இந்த நோயிலேருந்து விடுபட்டிருக்காங்க, நிறைய பேர் விடுபடாமையே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நோய் வந்து தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு நோய் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தக்காளி காய்ச்சல்னு சொல்லுவாங்க, டொமேட்டோ ஃப்ளூ அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ இது ஏன் வருது, எப்படி வந்தது, இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து 6 May 2022 கேரளாவில் வந்து மொத்தம் 82 கேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரிசாவில் வந்து 26 கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ஊர்லேயுமே வந்து இந்த நோய் இருக்குது அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சுகாதார அமைச்சர் வந்து நமக்கு வந்து இதில் சொல்லியிருந்தார். நமக்கு இன்னும் வரல, ஒரு பாதுகாப்பு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஸோ அந்த இதில் தான் நம்ம பார்க்கும்போது இது ஏன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏன் எல்லாமே கேரளாவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து நமக்கு நிறைய வெளிநாட்டிலேருந்து எப்போ பாரு அங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வெளிநாட்டில் உள்ள நோய்கள் ஃபஸ்ட்டு நம்ம பரவுறதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா தான் இருக்கும். ஸோ நிறைய மக்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த நோய் வந்து பரவல் வந்து ஃபஸ்ட்டு கேரளாவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உண்மையாக பொய்யா இல்லை என்னோட இதுவான்னு தெரியாது, பட் ஆனால் இது வந்து ஸ்டார்ட் ஆகுறது அங்கே தான். இந்த ஒரு பிரச்சனையால் மட்டும்தான் அங்கே ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம எப்படி பார்க்கலாம், இந்த நோய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே சிக்கன்குனியா அந்த மாதிரி நோயை வந்து சேம் இதோட ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே இது இதுக்கு அதே மாதிரி தான் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த நம்ம தோல் மேலே வந்து ஒரு விதமான ரெட் கலர் ரேஷ் வரும், ஒரு சின்னதாக வந்து ஒரு கட்டி மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து லைட்டாக வந்து சொரிச்சல் ஏற்படும். ஸோ எரிய ஆரம்பிக்கும், சொரிச்சல் ஏற்படும், இந்த மாதிரி வந்து சின்னதாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலராக இருக்கும். அதனால தான் இது வந்து தக்காளி காய்ச்சல் இல்லை டொமேட்டோ ஃப்ளூ அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து 1-9 வயசு உள்ள வயதினவர்களுக்கு வந்து அதிகமாக தாக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதோட சிம்டம்ஸ் என்ன, இது வந்ததுன்னா என்னென்ன எனக்கு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஃபீவர் ஜுரம் வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. வாயில் வந்து குத்துற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு சின்ன ஒரு இதில் வந்து வாயில் குத்திட்டே இருந்தால் உங்களுக்கு சளி இருந்தால் தொண்டையில் ஒரு மாதிரி குத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து வாய் ஃபுல்லாக வந்து குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லாகவே வலி அதிகமாக இருக்கும். அதே முட்டி வலி, முட்டி முதுகு இந்த மாதிரி இடங்களில் வந்து வலி அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு. சோர்வு எரிச்சல் இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், இந்த நோய்க்கு வந்தால் இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து எப்படி இந்த நோய் வந்து பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது, சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கட்டி இல்லை ஏதாவது வந்துன்னா என்ன பண்ணுவோம்னா, பிடிச்சி ஒரு அழுத்த அழுத்துவோம். அழுத்தும் போது என்ன ஆகுனா அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து தடவிட்டு எங்கேயாவது தடவி வைப்போம். இல்லைன்னா பக்கத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க மேலே அந்த அமுக்கும் போது அந்த தண்ணி போய் பட்டுது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம போட்டுருக்கக்கூடிய துணியை வந்து தப்பி தவறி அவங்க போட்டாலோ இல்லை வந்து ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணுறோம் இல்லை தட்டு யூஸ் பண்ணுறோம் தப்பி தவறி அந்த மாதிரி வந்து பரவத்துக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நோயில் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இவங்களை வந்து ஒரு தனிமைப்படுத்தி வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு முறை. அந்த நோய் இருக்கவங்களை வந்து ஒரு ரூமில் வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு தேவையான தட்டு இதெல்லாமே வந்து தனியாக வச்சு தனியாகவே யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. ஸோ மிச்ச பேருக்கு பரவாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவங்க துணியை துவைக்கும் போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நல்லா சூடான தண்ணியில் டெட்டால் மாதிரி விட்டு அதை முக்கி எடுத்து துவைச்சி காய வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த நோய் வந்து பரவாமல் இன்னொருத்தருக்கு பரவாமல் இருக்கிறத விட அவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும், நோய் வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகாமல் இருக்கும், நம்ம டெட்டாலில் போட்டோம்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நோய் சரியாகும். அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கும்போது
அந்த அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத வந்து நம்ம வந்து வெளியில் யாருக்கும் பரவாமல், இல்லை நம்ம வீட்லேயே இது அந்த கட்டியிலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் அந்த மாதிரி வந்து கீழே வந்து நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தொடச்சி இறைச்சி வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக வந்து யாருக்கும் பரவாது. ஸோ அவங்களுக்கும் சீக்கிரமாக குணமாகும். இதுக்கு மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மருந்துகள் வந்து அதிகமாக கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சிக்கன்குனியா டெங்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே தான் நம்ம இதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பெரிய வந்து இதுக்கான மருந்துவோ இல்லை இதுவோ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எப்படி இதை வந்து நாட்டு மருந்து இல்லை ஆயுர்வேத முறையில் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தனத்தை வந்து நம்ம மேலே தடவணும்னா அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் வந்து கம்மியாகும். ஸோ அவங்களுக்கு வந்து சுகமாக இருக்கும். ஸோ அந்த எரிச்சல்லேருந்து இந்த வெயில் காலமோ இல்லை நம்ம சென்னையில் இருந்தாலும் பயங்கர ஒரு ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அதை வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி வந்து மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி அது மேலே பத்து போடும்போது கண்டிப்பாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இளநீர், அதாவது வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க உடம்புல. ஸோ டீஹைட்ரேஷன் அதிகமாகும். அதனால் தண்ணி நிறைய குடிக்கலாம், இளநீர் நிறைய குடிக்கலாம். அந்த தண்ணியில் வந்து நம்ம வெட்டி வேறு அந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது உடம்புல வந்து அந்த கூல்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ கூல்னஸ் அதிகமாகும்போது நமக்கான அந்த மேலே இருக்கக்கூடிய தோலில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த நோயை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தடுக்கலாம். இது ஒரு பெரிய இது கிடையாது, ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ஈஸியாக தடுக்கலாம். ஏன்னா முன்ன நம்ம பார்க்கும்போது கொரோனாவோ எதுவோ வந்து தும்மினாலோ இருமினாலோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லை இது. அதை விட கொஞ்சம் வீரியம் கம்மினால நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ அவ்வளோ பாதுகாப்பெலாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இந்த நோயிலேருந்து காப்பாற்றிக்கலாம். நோய் நமக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்தால் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.